அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளை விட்டு. So before you are saved, you got certain lust in your life. But when you are saved, that has to go. That's what it says. Does it say that? Amanda, read that 1 Peter chapter 1, 14 to 15. As obedient children, not conforming yourselves to the former lust as in your ignorance. But as he who called you is holy, you also be holy. Hallelujah. Appo, devan theliva solugira rakshikapaduvadharku munnaga irundha வாழ்க்கை நமக்கு இப்ப இருக்க கூடாது. அதாவது பிகாஸ் தட் டைம் we were in darkness, இருளில் இருந்ததனால இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களா இருக்கும். ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகோ நீங்கள் முன்னே உங்கள் அருமையாமலை கொண்டிருந்த இச்சைகளை படி நடக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், அதனால நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள். இந்த இச்சைன்றதுதான் மனுஷனை ரொம்ப போட்டு அலங்கரிச்சுட்டு இருக்கிறது. அதாவது எவ்வளவுதான் முன்னேறி வந்தாலும் லோத்தனுடைய மனைவி என்ன செய்தா? அவளுக்கு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான், அதாவது டெலிவரன்ஸ்ல போறதுக்கு சில படிகள் தான் இருந்தது. ஆனா அங்க போய் நின்று திரும்பி பார்த்துட்டான், என்ன ஆயிட்டா? உப்பு தூள் ஆயிட்டா. அதனால கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் ரெண்டு படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு டோன்ட் பீ ரிலாக்ஸ் டில் அந்த வசனத்துல பார்த்தோம், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்காதவர்கள் தேவனுடைய ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ even to the last step we have to be very careful. என்ன வசனம் பாருங்க, ரோமர் 13:14. In English it's very clear. தமிழ்ல வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிறது கஷ்டம். ரோமன்ஸ் 13:14. அமெரிக்கா இஸ் கோயிங் டு பி ரூயின். சோ இங்க வந்து சொல்றா, பிரியமானவர்களே, நீங்க இந்த உலகத்துல அந்நிய
You are not the people of this world. In English you read it? Beloved, I tell you as sojourners and pilgrims, abstain from fleshly lusts which war against the soul. Having your conduct honorable among the Gentiles, that when they speak against you as evildoers, they may by your good works which they observe glorify God in the day of visitation. இந்த உலகத்துல இப்ப என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னா, நீங்க நன்மை செய்யறீங்கன்னா உங்களை வந்து தீமை செய்யறீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட உலகம் அது. தீமை செய்யறவங்களை they are making excuse. அதாவது நேற்றுக்கு நம்முடைய மதிப்புக்குரிய பிரசிடண்டோ நம்முடைய மதிப்புக்குரிய ஃபாரின் செக்ரட்டரியோ டேப்ல they apologized for our nation to Pakistan and Afghanistan. டேப்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த அமெரிக்கால செய்யப்பட்ட டேப்புக்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம், அதனால எங்களுக்கு விரோதமா நீங்க ஒன்றும் செய்யாதபடி நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் சொல்லி இந்த தேசத்தின் பிரதமரும் நம்ம பிரசிடண்டும் இவங்களும் டேப்பு போட்டு $70,000 ஸ்பெண்ட் பண்ணி they played it in Pakistan and Afghanistan. அப்போ தீமைகளுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க, நன்மைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல. விளங்கிச்சுட்டா, தீமையை வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க, தீமை செய்யறவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாங்க, நன்மை செய்யறவங்க என்ன அடிக்கிறாங்க. That's the world. அதுதான் இங்க சொல்லுகிறார். நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் இல்ல. We are Indian. We are pilgrims in this world. அப்படி நீங்க நினைச்சாதான் you can live your life honest with God. இந்த உலகம் போகிற போக்குல நீங்களும் எல்லாரும் போறது போல போறோம்னா will be destroyed. அதாவது present day world is going in that direction. Everything that you follow. I think few weeks ago, Brother Arul found something good in Obama's healthcare. I'm not telling it's wrong. Antichrist, எப்படி வர போறான்? So be alert. If he is not following the word of God, don't follow him. Obama is not following the word of God. He is against word of God not only one reason, in 2 years, 15 things he has done against Christianity. Yesterday I was listening to a preacher, he listed everything, day by day, when he did it. Now he has stopped all the prayers in the capital, whereas he has started all the festivals of Muslims. White House, he is conducting every Muslim festival, inviting. But he says that I am a Christian. See, that is the thing. He is not telling I am not a Christian. He is telling I am a Christian. He knows the people of this world wanted the things which are evil. Gay lesbians behind him. All the union people are behind him. தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்படியாக நடக்கிறாரோ எல்லாரும் அவருக்கு பின்னால. அதுல வந்து சங்கடமான நிலைமை என்னன்னா, the church is also deceived. Because they feel, oh, எனக்கு ஹெல்த் கேர், எனக்கு அட்வான்டேஜ் வந்துடும் அப்படின்னு உலகம் சொல்லுது. So I prefer this fellow. Don't be cheated, deceived. This is end days. உலக ஆதாயத்துக்காக, சின்ன ஒரு ஆதாயத்துக்காக go after Antichrist. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த உலகம் சொந்தம் இல்லை. நம்ம வந்து பரலோக வாசிகள். இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தாதான் we will not be deceived by the attractions of this world. இந்த உலகத்துல பல அட்ராக்ஷன்ஸ் உண்டு.